இந்த வீடியோவில் சிங்கள உயிரெழுத்துக்கள் நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்த தமிழில் அகையனத்துக்கு ஒப்பான ங் என்ற எழுத்து, அதாவது ஒரு வட்டம் போல எழுதப்படும் இந்த ங் என்ற எழுத்தினுடைய உதாரணங்களை பார்ப்போம். இந்த ங் என்ற உச்சரிப்பு உதாரணங்களோடு பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் இலகுவாக விளங்கும். அதான் நல்லா பார்க்க போகிறோம். முதலாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை, அதை வந்து லங்கா அல்லது இலங்காவை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது லயன்னு, இது பிங்க், இது கா, இது கயன்னு, இது அரவு கா, இது வந்து பகை லங்காவை ரெண்டாக இலங்கை. அடுத்ததாக தங்கை, தங்கையை நாங்கள் சிங்களத்தில் நங்கி என்று சொல்லி அழைப்போம். இது வந்து நயன்னுவோம். இங்க் ஹி நங்கி. அடுத்ததாக வந்து சிங்களத்தை சிங்களன்னு சொல்லுவோம். சி இங் ஹ ல சிங்கள. அடுத்ததாக மாமிசம், மாங்ஸ், மா இங் ச ஷ மாங்ஷ. அடுத்ததாக சங்கமை, ரெண்டா சங்கமம், சங்கமத்துக்கு தான் சங்கமையான்னு சொல்லுவோம். ச இங் க ம ய சங்கமை. இதுதான் வந்து இங்குக்குரிய உதாரணங்கள். சிலது பார்த்தீங்க, சில இடங்களில் இந்த இங் வந்து இங்கு என்ற உச்சரிப்போட வரும். அது என்னன்னு சொல்லி நான் அந்த உதாரணங்கள் வரும்போது உங்களுக்கு வழங்கப்படுத்துகிறேன். இந்த சொற்களை வந்து நீங்கள் எழுதியும் எழுத்து முறைகள், நான் தெரிஞ்ச எழுத்து முறைகள் தெரியும் சொல்லி தந்த முறைகளை வச்சு எழுதுங்க. அடுத்த வீடியோவில் வந்து தொடர்ந்து வர வீடியோக்குள்ளே உயிர்மை எழுத்துக்களை ஒவ்வொன்ற ஒன்றாக எவ்வாறு எழுதுகிறேன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு பிறகு அந்த சொற்களெல்லாம் நீங்களே எழுதுவதற்கு இலகுவாக இருக்கும். இப்போதைக்கு இந்த தெரிந்த எழுத்துக்களை எழுதி வீட்டை வந்து மனதில் வச்சுருக்கோம்.